Hi, good days. This is the government school YouTube channel. In the 3.1 la irukk kudiya second sum da paak porom. Indha sum la enna solranga pathina 3 algebra la irukk kudiya 3 terms kuduthirukanga. Indha terms nama enna panna porom product kandupidikka porom. Okayla romba easy ana kanakku da vaanga paakalam. Product na enna sum na enna abindradha nam paaknom. Sum na enna na add pandrathu product na multiply pandrathu indha word nalla naaguchinga. What is the product abdin sonnaangna nama multiply pannanum. Sum na add pannanum indha concept indha word oda meaning namakku theriyum. So நமக்கு क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க product of the terms தான் சொல்லிருக்காங்க இந்த terms ஓட product கண்டுபிடிக்க போறோம் சரி இப்ப product வந்து இந்த terms கவுனிங்க termல வந்து பாத்தீங்கன்னா minus 2 mn அடுத்த term வந்து பாத்தீங்கன்னா my 2 m the whole square இருக்குது அடுத்த term வந்து minus 3 mn சோ இந்த ரெண்டு term நல்ல clear இருக்கு இந்த term மட்டும் பாத்தீங்கன்னா before இந்த டம் ஓட ப்ராடக்ட் இந்த மூணு டம் ஓட ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டம் ஓட ரியல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரி ஓகே நான் இந்த ரியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படி பாத்தீங்கன்னா ஈக்குவல் போட்டுங்க ஈக்குவல் போட்டு 2 minus 2 mn into bracket 2 power m the whole square into minus 3 mn இப்ப இதெல்லாம் நம்ம பிராக்கெட்லயே வெச்சுக்கலாம் ஏனா कंफ्यूजन ஆக கூடாது சோ இந்த டம்ல எந்த பிரச்சனை இல்ல அதனால minus 2 mn இத பிராக்கெட் வெச்சுக்கறோம் இந்த ஸ்கொயர் இங்க பண்ணனா என்ன ஆகும்னு பார்த்தா இங்க ஸ்கொயர் பண்ணா இது வந்து 2 ஸ்கொயர் m ஸ்கொயர் னு ஆகும் ஓகேங்களா 2 ஸ்கொயர் m ஸ்கொயர் ஆகும் அடுத்து minus 3 mn அடுத்து இதனுடைய வேல்யூ என்ன அப்படி பாத்தீங்கன்னா minus 2 mn into 4 m square ஆகும் அதாவது 2 square ஓட வேல்யூ வந்து 4 square into minus 3 mn சரி இப்போ வந்து பாருங்க minus 2 into 4 என்ன வரும் அப்படி பாத்தீங்கன்னா இது பெருக்கினீங்கன்னா minus 8 வரும் அப்புறம் இந்த minus 8 எடுத்துட்டு போய் இங்க பெருக்கினீங்கன்னா என்ன வரும் இந்த மைனஸும் இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும் பிளஸ் ஆயிட்டுனா 24 வரும் ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாம் நம்ம பெருக்கிறோம் ஓகேங்களா நம்பர் எல்லாம் பெருக்கிறோம் அடுத்து பாருங்க இந்த m எடுத்துட்டு போயிட்டு இந்த m ல பெருக்கிறோம் m கியூப் வரும் அடுத்து இந்த m கியூப் எடுத்துட்டு போய் இந்த m ல பெருத்தா m பவர் 4 வரும் இந்த n எடுத்துட்டு போயிட்டு இங்க பெருக்கிறதுக்கு n இல்ல சோ டைரக்டா இங்க இருக்க என்ன பெருக்கிறோம் அப்ப n ஸ்கொயர் வரும் சோ திஸ் இஸ் தி ஆன்சர் இஸ் 24 m power 4 n square this is the answer ஓகேங்களா அடுத்த கணக்கு நம்ம போலாம் அடுத்த கணக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த கணக்கை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த கணக்கு ரொம்ப எளிமையான கணக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இதோட ஆன்சர் 24 m power 4 n ஸ்கொயர் தான் இதனுடைய ஆன்சர் ஓகே நம்ம நெக்ஸ்ட் கணக்கு போலாம் இப்போ நெக்ஸ்ட் கணக்கு வந்து பாத்தீங்கன்னா 3x ஸ்கொயர் y into bracket minus 3xy cube bracket into x ஸ்கொயர் y ஸ்கொயர் இந்த பிராக்கெட் வந்து மைனஸ் இருக்கும்போது போடலாம் ஏன்னா கன்ஃபியூஷன்ஸ் ஏதாவது இருக்கிறதுக்கு இந்த 3 இன்ட்டு 3 எம் இருக்குன்னா என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா 9 வரும் மைனஸ் 9 வரும் நல்லா கவனிங்க இந்த 3யும் இந்த 3 நம்பரையும் பெருக்கினா மைனஸ் 9 வரும் இந்த மைனஸ் 9 இங்கே நம்பர் எதுவுமே இல்லை ஸோ ஆன்சரில் மைனஸ் 9 வந்துருச்சு அடுத்து எக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸோட பெருக்கணும் பெருக்கினா எக்ஸஸ் கியூப் வரும் இந்த எக்ஸஸ் கியூபோட இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு ஸோ எக்ஸ் பவர் 5 வரும் ஓகேங்களா அடுத்து இந்த ஒய் எடுத்துகிட்டு போய் ஒய்யோட பெருக்கினீங்கன்னா ஒய் பவர் 4 வரும் ஸோ இந்த ஒய் பவர் 4 ஒய் ஸ்கொயர் போயிடணும் ஒய் பவர் 6 வரும் ரொம்ப ஈஸியான கணக்கு தான் அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் 9 எக்ஸ் பவர் 5 ஒய் பவர் 6 ஓகேங்களா எப்படி நம்ம பெருக்கிறதாங்க அப்போ பெருக்கும்போது ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரோட பவரை தான் நம்ம ஆட் பண்ணிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எக்ஸ் பவர் 1 இந்த இடத்துல 1 அர்த்தம் அப்போ எக்ஸ் பவர் 3 வருது அந்த எக்ஸ் பவர் 3 இங்கே 2 ஆட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 3 பிளஸ் 2 வந்து
அடுத்து என்ன ஆகுது எக்ஸ் பவர் சிக்ஸாக வருது. ஸோ ரொம்ப எளிமையான விஷயந்தான் பாருங்கள், அடுத்த கணக்கில் நம்ம திருப்பி பார்க்கலாம். ஓகேங்களா?